நல்லது ஏற்படுமானால் மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் அல்லாவு நினைச்சு பார்த்துருக்கான் அல்லாத தான கொடுத்தான் அல்லாஹுக்கு நம்ம நன்றியா இருப்போம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் பக்கான ஹைரன் லஹூ நன்மையாக மாறி விடுகிறது வைநாசா பத்துஹு வர்ராவு அதுவே அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் கவலையளிக்கிற நிகழ்வு ஏற்பட்டால் சபர பொறுமையா இருக்கிறான் ஈமான விட்டுறதில்லை அதுலயே வாடி போறது கிடையாது இந்த துன்பத்தையே நினைச்சு நினைச்சு மனம் நொந்து போவது கிடையாது பொறுமையா இருக்கிறான் அல்லாஹ்டை ஒப்படைக்கிறான் பக்கான ஹைரன் அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறி விடுகிறது என்று நபியல் நாயின் சலல்லாளி சிலம் அவங்க சொன்னாங்கங்கிற இதையே பார்க்கும் இதுதான் முஸ்லீமுடைய ஒரு பண்பாக இருக்கும் பல விஷயங்களை நினச்சி நினச்சி கவலைப்படுறது அதனால் ஒரு ஃபாய்தாவும் இல்லை சில பேர்லாம் பார்த்தா கவலையை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அலையுற மாதிரி இருக்கும் ஏதாவது கவலைப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படணுமா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஸ்லாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி பிரகாத்துகும் அன்புக்குரிய சகோதரர்களே அச்சமற்றோர் யார் என்கிற தலைப்பில் மார்க்கத்தின் சில உபதேசங்களை நமக்கு மத்தியில் நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறோம் அல்ஹுரபுல் அலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற எண்ணற்ற அருக்குடைகளில் மிக முக்கியமான அருக்குடை என்று சொன்னால் அச்சமற்ற நிம்மதியான வாழ்வை நாம் சொல்லலாம் ஆரோக்கியம் எப்படி அல்லாஹுவின் அருக்குடையோ அதுபோல் சிலருக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் பொருளாதாரத்தை செல்வ வளத்தை கொடுத்திருப்பது எப்படி இறைவனின் ஒரு அருளோ அதுபோல நிம்மதியான அச்சமற்ற பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதென்பது இறைவனின் அருக்குடைகளில் என்றென்றும் நினைவுகூர வேண்டிய மிக முக்கியமான ஒரு அருக்குடை ஒரு மனிதன் அல்லாத அவனுக்கு வழங்கியிருக்கிற ஏனைய அருக்குடைகளை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அச்சமற்ற வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் ஏனைய அருக்குடைகளை அவன் உளப்பூர்வமாக உணர்வதும் ஏனைய அருக்குடைகளை அவன் அனுபவிப்பதும் சாத்தியமாகும் எப்போதும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சம் குடிகொண்டிருக்குமையானால் நிம்மதியற்ற தன்மை அவனுடைய உள்ளத்திலே நிலை கொண்டிருந்தால் இறைவனின் எத்தனை அறுக்குடைகள் அவனுக்கு வழங்கப்பட்டாலும் சரி அந்த அருக்குடைகள் அவனுக்கு வெகுமதியாக தெரியாது உணப்பூர்வமாக அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அறுக்குடைகளை அவனால் உணர்ந்து கொள்ள இயலாது அந்த வகையில் முஸ்லிம்கள் அனைவரும் நாம் அல்லாஹவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த வேதத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு அச்சமில்லாத பயமில்லாத கவலையற்ற நிம்மதியான ஒரு வாழ்வை நமக்கு தர வேண்டும் சொல்லப்போனால் உலகில் உள்ள எல்லா உயிரினமும் அச்சமில்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலைத்தான் விரும்புகிறது அதற்கேற்பவே தம்முடைய நிம்மதியான பாதுகாப்பான வாழ்விற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வதை அன்றாட வாழ்வில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பாக பிறருடைய தொல்லை இல்லாமல் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் என்பதற்குரிய ஏற்பாடுகளைத்தான் எல்லா உயிரினமும் செய்கிறது இப்போ பறவைகளை எடுத்துக்கொண்டால் தம்முடைய கூடுகளை குடியிருப்புகளை நாம் வசிக்கிற பக்கத்தில் பெரும்பாலும் அவை வைத்துக்கொள்வது கிடையாது உச்சியில் தான் வைத்துக்கொள்ளும் ஏன் நம்மின் புறத்திலிருந்து அதற்கு எந்த விதமான தொல்லையும் ஏற்பட்டு விடக்கூடாது மனிதர்களின் புறத்திலிருந்து தமக்கு தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது பயமில்லாமல் நிம்மதியாக வாழணும் என்பதற்காகத்தான் நம்மிலிருந்து வெகு தொலைவில் மலை உச்சிகளில் உயரமான கட்டிடங்களில் உச்சி உள்ள பகுதிகளில் தான் பறவைகள் தம்முடைய கூடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறது அதுபோல விலங்கினங்களை எடுத்துக்கொண்டால் நம்மோடு கலந்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சிங்கம் புளி குரங்கு இதெல்லாம் நம்மளோட சேர்ந்தால் வாழுது நாம அதிலிருந்து அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய விதத்தில் காடுகளைத்தான் தம்முடைய குடியிருப்புகளாக அமைத்துக் கொள்கிறேன் நம்முடைய மூதாதையர்களும் ஒரு காலத்தில் காடுகளில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே இறங்கி நாகரீகம் என்கிற பேரில் கீழே இறங்கி வந்துட்டோம் நம்ம இறங்கி வந்தாலும் அவைகள் கீழே இறங்கி வருதாள் நெட்டு கிடைக்கலன்னு என்னைக்காவது கீழே இறங்கி வந்திருக்காள் ஃபேஸ்புக்கு பார்க்க முடியலன்னு கீழே இறங்கி வந்திருக்குதாள் அவைகள் காடுகளில் தான் ஏன் அவை காடுகளில் இருப்பது தான் அவை பாதுகாப்பு என்று கருதுகிறது மனிதர்களோடு கலந்து வாழும் பொழுது மனிதர்கள்லாம் நமக்கு ஏராளமான தீங்கு இருக்குது பெரிய அளவில் நமக்கு அச்சம் ஏற்படும் அச்சம் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழ்வதாக இருந்தால் நமக்கு உண்டான இருப்பிடம் இவை தான் அப்படித்தான் குரங்குகள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ மிருகங்களுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்களாம் நம்ம இந்த மாதிரி ஏற்காடுக்கு வர்றோம் குரங்க பார்க்குறோம் நம்ம சாப்பிட்ற சுண்டலை அதுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம் நம்ம சாப்பிட்ற பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணுது இதையெல்லாம் பார்த்துப்பட்டு குரங்கு இப்போ என்ன செய்கிறது இல்லையா காட்டு உணவுகளை குரங்குகள் உட்கொள்வதில்லையா வனத்துறையிலேருந்து அறிவிப்பே கொடுத்துருக்குறாங்க சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு உங்கள் உணவுகளை வழங்காதீர்கள் பிஸ்கட்டு கொடுக்காதீங்க வனவிலங்குகளுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்காதீங்க அவைகள் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாகி இந்த சாப்பாடுக்கு அடிமைப்பட்டு போகுதான் குரங்கு இப்போ நூடுல்ஸ் கேட்குது போல இருக்குது காட்டில் உள்ள சாப்பாடுகள் அது சாப்பிட்றதில்ல அதனுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது அதனால் அதற்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்போ நீங்கள் காட்டுக்கு வந்தால் சுற்றுலாவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் உணவுகளை வனவிலங்குகளுக்கு கொடுக்காதீங்கன்னு சுற்றுலா இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எதுக்காக வேண்டி சொல்கிறோம்னா இப்போ விலங்குகளும் கூட நம்மிலிருந்து தூரமான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறது காரணம் பாதுகாப்பு அச்சமில்லாமல் வாழணும் பிறருடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் மனுஷனுக்கு முக்கியம் எந்த உயிரினமாக இருந்தாலும் ஏராளமான செல்வங்கள் ஏராளமான அறுக்குடைகள் வழங்கப்பட்டாலும் கூட ஆரோக்கியம் வழங்கப்பட்டாலும் செல்வம் வழங்கப்பட்டாலும் நல்ல நண்பர்கள் வழங்கப்பட்டாலும் உள்ளத்தில் எப்போதும் அச்சமும் கவலையும் நிரம்பிருக்குமே ஆனால் இவை எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் பலனை தராது எப்போதும் அவன் புலம்பிக் கொண்டே இருப்பான் எப்போதும் அவன் செலம்பிக் கொண்டே திரிவான் நிம்மதியற்ற ஒரு வாழ்வை அவன் வாழ வேண்டியது வரும் அப்போ பயமில்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்கு ஏற்ப தம்முடைய குடும்பத்தாரை காபாவில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அந்த இடத்தில் பெரிய அளவிற்கு மனிதர்களுடைய குடியிருப்புகள் இல்லை விவசாயம் பண்ணுவதற்குரிய நிலம் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை இருக்கிற அந்த உணவு தான் அவர்களுக்குரிய உணவாக இருக்குமே தவிர அந்த உணவு தீர்ந்து விட்டால் ஏனைய உணவு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் தம்முடைய குடும்பத்தாருக்காக அந்த ஊருக்காக அந்த ஊரில் தான் இனி நிலையாக தங்க போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஊருக்காக வேண்டி அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவடத்தில் தமக்காகவும் தம் குடும்பத்துக்காகவும் அந்த ஊருக்காகவும் செய்த பிரார்த்தனையில் முதன்மையானது பாதுகாப்பை தான் கேட்டாங்க நிம்மதியை தான் கேட்டாங்க இறைவா ரபிஜ் அல் ஹதா பலதன் ஆமினன் இறைவா இந்த ஊரை நிம்மதியான ஒரு ஆக்கி வை பாதுகாப்பான ஆக்கி வை இந்த ஊரில் வந்து ஒரு நிம்மதி இருக்கணும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அதுதான் முதன்மை அதுதான் தேவை என்பதை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் நாம் அல்லாமுல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா நாமும் அப்படித்தான் வாழணும் மோமின்களை பொறுத்தவரை அவர்களுடைய உள்ளத்தில் கவலைகளுக்கு இடம் இருக்கக்கூடாது சதா சர்வ நேரமும் எதையாவது நினைத்து பயந்து கொண்டிருக்க கூடாது அல்லாஹு ரபுல்லாலின் திருக்குறானில் சொல்கிறான் மண் அமிலிஹம் மூமினான ஆனோ பெண்ணும் நல்ல அமல்களை செய்வார்களே ஆனால் அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்களை செய்தால் நிம்மதியான வாழ்வை நாம் அவர்களுக்கு வாழச் செய்வோம் உங்ககிட்ட ஈமான் இருக்கணும் நல்ல அமல்கள் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் ஆனால் நிம்மதியான வாழ்விற்கு நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று அல்லாஹுரப்புள்ளாலமின் திருக்குறானிலே வாக்களிக்கிறான் ஈமான் இருக்கா அந்த ஈமானின் பேரில் கட்டமைக்கப்பட்ட அமல்கள் சாலிகான அமல்கள் இருக்கிறதால் அப்படி என்றால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலையும் நீங்கள் தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கு கவலையற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அச்சமற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நான் கேரண்டி என்று அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் பல நு ஹயா ஹயாத்தன் பையீபா உங்களை நான் நிம்மதியாக வாழ வைக்கிறேன் இது அல்லாஹுடைய வாக்குறுதி திருக்குறானில் உள்ள வாக்குறுதி அப்படி என்றால் அந்த நிம்மதிக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹு செய்வான் அதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று அதனுடைய பொருள் இப்போ நாம் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையாள் அமல்களில் ஈடுபடுகிறோமா இல்லையாள் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காள் நம்ம வாழ்க்கையில் அச்சமில்லாமல் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் இன்றைக்கு நடப்பு உலகில் ஏராளமான மனிதர்கள் அதிகமான மனிதர்கள் குறிப்பாக மூமின்கள் நம்ம பொதுவான மக்களை பற்றி பேசவில்லை முஸ்லீம்களில் உள்ள அதிகமானவர்கள் கூட பல்வேறு காரியங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு கொண்டும் நாள்தோறும் அச்சப்பட்டு கொண்டும் தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும் சின்னதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க சின்னதற்கெல்லாம் பயம் வந்து விடுகிறார் அதுவும் இந்த காலகட்டத்தில் பயம் என்பது ரொம்ப கூடுதலாக இருக்குது எந்த அளவுக்கு பயம் மனிதர்களை ஆட்டுவிக்கின்றது என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள் எல்லாம் பயமுறுத்துறதுக்குன்னே நிறைய இருக்குது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அதில் பிறருடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான் அங்கே வீடு வாங்கிட்டான் அங்கே நிலம் வாங்கிட்டான் அங்கே அம்பானி ஐயாயிரம் கோடியில் கல்யாணம் பண்ணுறான்னு பார்க்குறானா அதை பார்த்தோன்னே இவனுக்கு அவ்வளோ வந்தா ஆஹா இந்த மாதிரி நமக்கு இல்லையே நம்மளும் தான் கல்யாணம் பண்ணோம் மொத்தத்தில் ஆயிரம் ரூபாயில் முடிஞ்சு போச்சே ரெண்டாயிரம் ரூபாயில் முடிஞ்சு போச்சே அல்லது பத்தாயிரத்தில் முடிந்து விட்டதே அதிகபட்சம் ஒரு ஐம்பது கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம் ஐயாயிரம் கோடி வச்சுருக்கிறான்னா அப்போ எப்பேற்பட்ட பொருளாதாரம் அப்போ அடுத்த வருடத்தில் உள்ள பொருளாதாரம் குவிந்து கிடக்கிறது என்பதை பார்த்து நமக்கு அப்படி பொருளாதாரம் இல்லையேன்னு கவலை வருது வருதா இல்லையா அவன் அம்பானி வந்து கல்யாணம் பண்ணானா அவன் நண்பர்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே ரெண்டு கோடி ரூபா வாச்சு கல்யாணம் மாப்பிள்ள தோழர்கள் இருப்பாங்கள்லே நண்பர்கள் திருமணத்தில் பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரெண்டு கோடி ரூபா வாச்சு கீழே ஃபேஸ்புக்கில் அந்த செய்தியை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் சமூக வலைத்தளத்தில் போடுகிறது கீழே ஒரு பாய் தான் வந்து கமெண்ட் பண்ணுறாரு நான் அம்பானி அவன் ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிட்டனே நமக்கும் ரெண்டு கோடி ரூபா வாட்சி கிடச்சிருக்குமே வெறுமனை கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தால் போதுமே அந்த ரெண்டு கோடியை வச்சு ஊரில் நான் எவ்வளோ பெரிய சொத்து பத்து வாங்கியிருப்பேன் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருப்பேன் வீடு கட்டியிருப்பேன் அப்போ பாருங்கள் அவங்க எதில் இருக்கிறார்கள் குஃபரில் இருக்கிறாங்க ஈமான் இல்லை வணக்க வழிபாடுகள் அதை பற்றிலாம் பார்க்கறது இல்லைங்க பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால் ஒருவரிடத்தில் பொருளாதாரம் குவிந்து கடந்தால் அதை பார்த்து அந்த பொருளாதாரம் நம்மிடத்தில் கவலைப்படுகிறார்கள் காரூனை பார்த்தும் அப்படி கவலைப்பட்டார்கள் அல்லாஹ்ல காரூனி வரலாற்றை சொல்கிறான் அல்லவா அம்பானி அதானிக்குலாம் அப்பேன் அவ்வளவு பொருளாதாரம் அவன் இடத்துல குவிந்து கிடந்தது அம்பானியினுடைய சொத்து மதிப்பை சொல்ல முடிகிறது காரூனுக்குள்ள மொத்த சொத்து மதிப்பை சொல்லவே இயலாது அந்த அளவுக்கு செல்வம் அந்த அளவுக்கு பொருளாதார வளம் அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு அன்றைய காலகட்டத்தில் உள்ள ஈமான் இல்லாதவர்கள் அல்லாவே எப்படி சொல்கிறான்னா மறுமை நம்பாதவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் சொன்னார்கள் யாழைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன் காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் நமக்கு வழங்கப்படவில்லையே கவலைப்படுறான் அது மாதிரி செல்வம் நமக்கு வழங்கப்படலையே அது மாதிரி செல்வம் நமக்கு இல்லையே அவனை வாழ்ந்த அவனை மாதிரி வாழணுங்க இப்படிங்கிற கவலை அவர்களுக்கு ஏற்படும் யாருக்கு ஏற்படுதுன்னு நல்லா சொல்கிறான்னா ஈமான் இல்லாதவர்கள் அல்லாஹவை பற்றி உறுதியாக நம்பாதவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ என்னன்னு சொன்னால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் பல்வேறு விஷயங்களை பார்த்து பார்த்து நல்லதை அடுத்தவன்கிட்ட பார்த்தானா அந்த நல்லது நமக்கு இல்லையேன்னு நினைக்கிறோம் அது நம்மக்கிட்ட இல்லையே காசு இல்லை அது இல்லை பைக் இல்லை வாகனம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு இப்படி புலம்புறது அதே அடுத்தவன்ட்ட ஒரு கெட்டது இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சின்னு வைங்க அது நம்மக்கிட்ட வந்துருமோன்னு பயப்படுறோம் ஒன்று போ திடீர்னு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஒரு செய்தி ஒரு ஃபேஸ்புக்கில் வரும் அந்த ஊரை சார்ந்தவர் அந்த பகுதியை சார்ந்தவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார் சாப்பிட்டு விட்டு செவனப்பு குடித்தார் திடீரென்ற மயங்கி கீழே விழுந்து விட்டார் இப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்க இவர் பாப்பார் ஆஹா அவ்வளோதான் பிள்ளைக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்மளும் முந்தாளத்து சாப்பிட்டு செவனப்பு தந்து அங்கேயே குடிச்சு விட்டோமே மேங்க அப்போ அவ்வளோதான் போலருக்கு நம்ம கதையும் போய் சேர்ந்துருவோம் இப்படின்னு பயம் ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சுன்னு ஏதாவது ஒரு செய்தி பார்த்தாருன்னு வைங்க இவருக்கு இங்கே குத்துகிற மாதிரியே இருக்கும் நமக்கு லைட் அங்கே குத்திக்கிட்டே இருக்குது ஒருவேளை அதுவா இருக்குமோ கை நல்லா தான் இருக்கு இவரே கையை போட்டு உதடுவார் கை வலிக்குதான் பார்ப்போம் ஒன்றும் இல்லை இப்படின்னு நினைப்பார் அதே மாதிரி ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு நோய் சம்பந்தமா ஏதாவது டாக்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க குடல் புற்றுநோய் குடல் புற்று நோயின் ஐந்து அறிகுறிகள் அப்படின்னு சொன்னான்னு வைங்க இவனுக்கு எந்த அறிகுறியும் சொன்னாலும் ஒரு மூணு அறிகுறி இவனுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆஹா அஞ்சுன்னு சொல்றாங்க பத்துன்னு சொல்லுவாங்கல்ல அதில் மூணு நாலு அறிகுறிகள்லாம் காமனாக உள்ளது தான் காமனாக உள்ளதாக தான் இருக்கும் மூளை காய்ச்சலின் மூன்று அறிகுறிகள்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தா ரெண்டு பேருக்கு இருக்கும் ஆஹா அப்போ என்ன செய்கிறது நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுவோம் ஒரு ஃபுல் பாடி செக்கப்பை போட்டால் தான் சரி வரும் போல் இருக்குது அல்லது ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்ட வேண்டியது தான் ஆயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல இப்படியான ப தேவையற்ற கவலைகள் தேவையற்ற அச்சங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது உண்மையில் அவருக்கு பாதிப்பு இருக்குன்னா உடம்புல தொந்தரவு இருந்தால் மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது தான் எப்போ அவருக்கு தொந்தரவு வருதோ அப்போது பார்த்துட வேண்டியது தான் தொந்தரவு வரும்பொழுது மருத்துவரை பின் அணுகுவது ஆலோசனை கேட்பது அது வேறு இப்போ தொந்தரவே இவருக்கு எப்போ வருது அந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தொந்தரவே வருது தொந்தரவு வர்ற மாதிரி அவர் நினைக்கிறார் அந்த செய்தியை கேள்விப்பட்டதற்கு பிறகு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறார் ஒரு விபத்து செய்தி கேள்விப்பட்டான்னு வைங்க உதாரணமாக ஒரு பத்திரிகையை படிக்கிறார் காரில் போன நான்கு நான்கு பேரில் அப்படியே எதிர்த்தாப்புல வந்த ஒரு வண்டியில் மோதி மரணம் அதில் ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவர் அந்த ரைட் சைடில் ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவர் போய் சேர்ந்துட்டார்னு படித்தார்னு வைங்க அதை தவிர்க்கிறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் நீ போய் உட்காரு எது அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்னென்னா இவருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு ஜன்னல் சீட்டில் உட்காந்தோம்னா நமக்கு டிக்கெட்டு கொடுத்துருவாங்க நமக்கு வேண்டாம் நம்மக்கிட்ட எவன் சண்டை போட்டான்னு பாப்பா பாய் வாங்க போங்க ஜன்னல் சீட்டு உங்களுக்கு தான் நீங்கள் உட்காருங்கன்றுவார் அது ஒரு வார காலத்துக்கு ஜன்னல் சீட்டை தவிர்ப்பார் அதுவே அடுத்து வேற ஒரு செய்தி வந்துச்சு வைங்கள டிரைவருக்கு பக்கத்தில் உள்ளவர் போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னோம்னா இவர் என்ன செய்வார் டிரைவருக்கு பக்கத்து ஆ அங்கே நான் உட்கார மாட்டேன் ஒரு வார காலத்துக்கு அந்த இடமே நமக்கு வேண்டாம்னு நினைப்பார் அப்போ இது எதுக்கு இது இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் பொருளாதாரம் குறித்து கவலை வருது எதிர்காலத்தை பற்றி பயம் வருது எதிர்காலத்தை பற்றி அவனாக ஒருத்தன் பேசிட்டான்னு போதும் பொருளாதார நிபுணன் ஒருத்தன் வருவான் அவன் ஏதாவது ஒன்று பேசுவான் நீங்களாம் சொத்து சேர்த்துருக்கிறீங்களா இப்படி அறிவியல்களாக முட்டாள்களாக இருக்கிறீங்களா எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க திடீரென்று உங்களுக்கு ஒரு மருத்துவத்தில் பெரிய செலவு ஏற்பட்டால் என்ன செய்கிறது உங்கள் பிள்ளைக்கு படிப்புக்கு வந்து சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு ஒரு வீடியோ ஒரு ஏழு நிமிஷம் தான் பார்த்துருப்பாரு அவங்க ஏழு நாள் நினைச்சிக்கிட்டு இருப்பார் அவன் சொல்கிறதுலாம் கரெக்டாக தானே சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ என்ன செய்கிறது இப்படி கவலை வந்துடும் இப்படி எதை எடுத்தாலும் எதை பார்த்தாலும் கவலைகள் கவலைகள் பிற மனிதர்களோடு ஒப்பிட்டு கவலை நோய் பற்றிய கவலை இப்படியே கவலைகள் நம்மிடத்தில் அதிகரித்து கொண்டே இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது அப்போ கவலை வருவது என்பது இயல்புதான் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அந்த கவலையிலேயே தம்முடைய வாழ்வை கழிக்கக்கூடாது அந்த கவலைகளிலேயே மூழ்கி விடக்கூடாது பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் அல்லஹவை நம்பக்கூடிய அல்லாஹுவின் வேதத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் அவனுக்கு கவலை ஏற்படும் கவலையெல்லாம் ஏற்படாமல் இருக்காது கவலை வராமல் இருக்காது வரும் ஆனால் தன்னுடைய கவலையின் போது அவன் உறுதி தளர்ந்து விடாமல் கவலையிலேயே மூழ்கி விடாமல் தன்னுடைய கவலையின் பொறுப்பை அல்லாஹவிடத்தில் ஒப்படைத்து விடுவான் விடத்தில் பொறுப்பு சாட்டி விடுவான் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு அதற்கு பிறகு அவன் ஒரு நிம்மதியான நகர்வை நோக்கி நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்ந்து விடுவான் அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை தனக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் அதில் கவலை ஏற்படும் ஆனால் அந்த கவலையிலேயே நம்முடைய ஈமானை விட்டு விடாமல் அல்லாஹவை எண்ணி பார்த்து அல்லாஹ் விடத்தில் பொறுப்பு சாட்டணும் கவலைதான் பிரச்சனை தான் இதெல்லாம் இருக்குது யாரெல்லாம் நீ பார்த்துக்க நடை நடைமுறையில் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்துவிட்டு அல்லாஹவை பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கணும் எப்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறதோ எப்போதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன அளவில் மனம் நோகும்படியான நிகழ்வுகள் மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குதோ அப்போதெல்லாம் நாம் அல்லாஹுவை நினைச்சு பார்க்கணும் குரான் இல்லாஹி தத்துவ அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் நினைவின் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் உன் கவலையிலிருந்து உனக்கு மீட்சி என்பது அல்லாஹுவை எண்ணி பார்ப்பதில் தான் அல்லாஹுவிடம் பொறுப்பு சாட்டுவதில் தான் பி யாக்கு அலை இஸ்லாம் அவங்க இருந்தாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவங்க அவங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்து அவங்களுக்கு கணத்தில் தூக்கி போட்டாங்க ஒரு பெரிய வரலாறு அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய பாசத்திற்குரிய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை இழந்து வாடிய அந்த நேரத்தில் கவலை இருந்தது அப்போ அவங்க பிள்ளைங்களாம் கூட சொன்னாங்க ஏனைய சகோதரர்கள் யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க தல்லாஹிங் தஃ்தஉ தது யூசுஃபே எப்போதும் யூசுப் யூசுப் என்றே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஹத்தா தக்கூன ஹரதன் அவ தக்கூன மினல் ஹாலிக்கின் அந்த கவலையில் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் ஏன் எப்போ பார்த்தாலும் யூசுப் யூசுஃப்ங்கிறீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அழிச்சிடாதீங்க என்று உங்களுடைய பிள்ளைகள் சொல்லும் அளவிற்கு யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் காட்சியளித்தார்கள் ஆனால் அந்த கவலை உள்ளத்தில் பொழுதும் மிக உறுதியாக யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன் என்னுடைய கவலை நான் அல்லாட்டை ஒப்படைக்கிறேன் இன்னமா இளவலாகி என்னுடைய கவலையையும் என்னுடைய முறைப்பாட்டையும் நான் அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நான் என்ப ரொம்ப எம்பா கவலைப்பட போகிறேன் நீ சொல்கிற அளவுக்குலாம் இல்லை கவலை தான் இருக்குதான் என் பிள்ளை இல்லைங்கிறது எனக்கு ஒரு கவலை இருக்கிறது ஆனால் என்னுடைய கவலையை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன் ஜமீல் நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன் ஒல்லாஹுல் முஸ்தானு இறைவன் எனக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் என்று யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்குறோமா இல்லையா வாழமும் மினவாகி மாலா ஆழமோன் என்று சொன்னார்கள் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில உங்களுக்கு தெரியாத காரியங்களை எல்லாம் அல்லாகவை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு இருக்கான் எனக்கு அல்லாஹ போதுமானவன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன் என் கவலை அல்லாட்டோ படைக்கிறேன் நான் இதுதான் ஒரு நல்ல மோமின்னுக்குரிய ஒரு பண்பு நபி அல்நாஹிம் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள் ரசூல்லா சொன்னாங்க அஜபன்லி அம்ரில் முக்மின் முமீனுடைய காரியம் ஆச்சரியமளிக்கிறது எந்த விதத்தில் ஆச்சரியம் அளிக்கிறது இன்னும் அவனுடைய காரியம் அனைத்துமே அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது ஒலைசதாளியாக இல்லாளில் இது இறை நம்பிக்கையாளரை வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை ஒரு மோமீனுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியமா இருக்கு அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவனுக்கு நன்மையா மாறுது இது இறை நம்பிக்கையாளரை வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை எப்படி அவனுக்கு எல்லாமே நன்மையாக மாறுகிறது என்றால் இன் அசாபத்துஹூ சர்ரா சக்கர அவனுக்கு ஒரு நல்லது ஏற்படுமையானால் மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் அல்லாவை நினச்சி பார்த்துடலாம் அல்லாஹ் தானே கொடுத்தான் அல்லாவுக்கு நம்ம நன்றியாக இருப்போம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் ஃபக்கான ஹைரன் லகு அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது ஒயின் அசாபத்து ஹூ தர்ரா அதுவே அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் கவலை அளிக்கிற நிகழ்வு ஏற்பட்டால் சபரை பொறுமையாக இருக்கிறான் ஈமான விட்டுறது இல்லை அதுலேயே வாடி போகிறது கிடையாது இந்த துன்பத்தையே நினச்சி நினச்சி மனம் நொந்து போவது கிடையாது பொறுமையா இருக்கிறான் அல்லாட்டை ஒப்படைக்கிறான் இப்பக்கான ஹைரன் லகு அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறி விடுகிறது என்று நபி அல்நாஹிம் சுல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கும் இதுதான் முஸ்லீம் உடைய ஒரு பண்பாக இருக்கணும் பல விஷயங்களை நினச்சி நினச்சி கவலைப்படுறது அதனால ஒரு ஃபாயுதாவும் இல்லை சில பேர்லாம் பார்த்தா கவலையை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அழையிற மாதிரி இருக்கும் எதாவது கவலைப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படணுமா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் திடீர்னு யோசிக்கிட்டு இருப்பார் என்னங்க ஏதோ நினைச்சி நேற்று ஒன்று நினச்சி அதை நினச்சி இப்போ கவலையா இருக்குங்க பாரு என்னையா நினைச்சேன் அதான் தெரியல எதையோ நினச்சாலாம் அதை நினச்சி கவலையாக ஆரம்பிச்சான் அது என்னன்னு நினச்சி திரும்ப ரீகால் பண்ணி எனக்கு யோசிச்சு பார்க்கணும் வரமா வரலன்னா விட்ட தானப்பா அது எதுக்குப்பா திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கறேன் கவலையை வந்து பாக்கெட்லேயே சுமந்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஆட்களோட நம்ம சேர்ந்தோம்னீங்களேன் நமக்கும் ரெண்டு அள்ளி தந்துடுவாங்க சும்மா தான் போய் நின்று நல்ல ஒரு மகிழ்ச்சியாக போய் நின்றுக்கிட்டு இருப்போம் போய் சோகமாக இருப்பார் நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்கண்ணா அப்படிங்குவார் எது நல்லா தான் இருக்கியவா என்ன உனக்கு என்னப்பா பிரச்சனை இல்லை ஏன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அவர் சோகத்தை எல்லாம் சொல்லி ஆறுதல் அடைவதற்கு சொன்னால் வேறுங்க பிரச்சனைக்குரிய தீர்வுக்காக வேண்டி பேசினால் வேறுங்க சும்மா எதையாவது பேசணும்னு பேசி நம்மளையும் சோகப்படுத்தி கடைசியில் நம்ம எதுக்கு சோகமாக இருக்கும் நமக்கே தெரியாமல் போயிடும் அளவுக்கு எதுக்காவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அது தேவையில்லைங்க இப்படி ஆயிருமோ நாளைக்கு அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்கிறது இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்கிறது திடீர்னு அது அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் என்ன செய்வதுன்னு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே நினைக்கிறது ஒரு எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதில் உள்ள நெகட்டிவாக அலசிய ஆராய்ந்து துவங்க வேண்டும் என்பது வேறு ஆனால் அதில் உறுதி ஒரு முடிவை எட்டியதற்கு பிறகு பாசிட்டிவாக தான் நினைக்கணும் நல்ல விதமாக தான் யோசிக்கணும் அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகளை நாம் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு நெகட்டிவாகவே நினைக்கிறது அப்போ நம்முடைய பார்வையை நம்ம மாத்தணும் எல்லாவற்றையுமே நெகட்டிவாகவே பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஈமானின் அடிப்படையில் எல்லா காரியத்திற்கும் நாம் அல்லவே பொறுப்பாக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த ஈமானிய உணர்வின் அடிப்படையில் இந்த காரியத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் அது நிர்வாக விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விவகாரமா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி ஏன்னா ஈமான் என்பது நம்ம வணக்க வழிபாடுகள் மட்டும் தொடர்புடைய ஒரு அம்சம் அல்ல நம்முடைய குடும்பத்திற்கும் தான் நம்முடைய நிர்வாகத்திற்கும் தான் நம்முடைய வியாபாரத்திற்கும் தான் அனைத்துக்கும் தொடர்புடையது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இறை தூதர்கள்லாம் காலத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியா இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில படாத கஷ்டமா அவங்க வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையா நாம இன்றைய காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இறை தூதர்கள் சந்தித்தார்கள் ஆனால் நீங்கள் இறை தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கியிருந்தாலும் அவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனை அவர்களுக்கு இருந்தாலும் நம்மளை மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் பார்க்குற ஆளுக்கிட்ட எல்லாம் புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டுலாம் இறை தூதர்கள் இருக்க ரசூல்லாவுக்கு நெருக்கடி இல்லையா எப்பேற்பட்ட நெருக்கடி இருந்தது அந்த நெருக்கடியிலையும் அல்லாஹ்வின் தூதர் எல்லா கடமைகளையும் எந்த கடமையிலையும் குறை வைக்காதவர்களாக இருந்தார்களா இல்லையா அவ்வளோ நெருக்கடி இருந்துச்சு ரசுல்லாவுடைய தலைக்கு வில பேசுனாங்க எப்படியாவது கொல்லணும்னு நினச்சாங்க அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் அதற்கு பிறகும் மதினாவுக்கு ரொம்ப சுல்லா போனதற்கு பிறகும் ரூல்லாவுடைய உயிரை குறிவைக்கத்தான் செய்தார்கள் அந்த பிரச்சனைகள்லையெல்லாம் நபி அல்நாஹிம் சலல்லா அலிசில் அவங்க கவலைப்பட்டுக்கிட்டேவா இருந்தாங்க மக்களை வழி நடத்தக்கூடிய இறை தூதர்கள்ட்ட நம்ம பார்க்குற ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க பண்பு என்னென்னா கவலை இல்லாமல் அல்லாஹுடைய அச்சத்தை முன்னிறுத்தி ஈமானின் அடிப்படையில் இறை உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க சுல்லாவுடைய வாழ்க்கையிலேயே அதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஏனைய இறை தூதர்களின் வாழ்க்கையிலையும் அதைத்தான் பார்க்குறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டாங்க கவலைப்பட்டாங்களா எனக்கு அல்லா இருக்கிறான்னு நாங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரோன்னு மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொள்வதற்காக வேண்டி படை திரட்டு விரட்டினான் குறுக்க கடல் வந்து விட்டது பயந்தாங்களா கவலைப்பட்டாங்களா கூட இருந்தவங்க பயந்த போதும் கூட கூட இருந்தவர்கள்லாம் மூசா நபி அச்சப்படுத்துகிற மாதிரி பேசிய போதும் கூட மூசா நபி மனம் தளர்ந்தார்களான் அல்லா இருக்கிறப்ப அல்லா வழிகாட்டுவான் சும்மா இருங்கன்ட்டாங்க கல்லா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க மாட்டிக்கிட்டோம் வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம கதை முடிஞ்சிருச்சு நெகட்டிவாகவே பேசுறீங்களப்பா சும்மா கடங்க கல்லாம் அவ்வாறு இல்லை இன்னும் மகிய ரப்பி செய்யுதீன் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் சும்மா இருந்தாங்க மூசா நபி இப்ராஹிம் நபிகிட்ட உள்ள அந்த மனத்துணிவு மூசா அலி இஸ்லாம் அவங்களிடத்தில் உள்ள மனத்துணிவும் ஐயூப் அலி இஸ்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி நோயை கொடுத்துருந்தாங்க அல்லாஹு ரப்புல்லாலமின் உறுதியாக இருந்தாங்க மனம் தளராமல் இருந்தாங்க

பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் இவன் கூட சேராத இவங்க சேர்க்க சரியில்லை உன்னை எங்கேயாவது பள்ளத்தில் தள்ளி விட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான் சொன்னாயி சொன்ன மாதிரி நம்மளை தள்ளி விட்டு போயிட்டாங்கல்ல இப்படி நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம் அல்லா நினைவு வரணும் ஒரு துன்பம்னு வரும் பொழுது ஒரு கவலை வரும் பொழுது நம்ம உள்ளத்தில் உள்ளே ஈமா நமக்கு எதுக்கு வழிகாட்டணும்னா அந்த கவலையை அல்லாவிட்ட பொறுப்பை சாட்டி இறைவன் எந்த இந்த கவலையிலேருந்து என்னை மீட்டெடுப்பானுங்கிற நம்பிக்கை வரணும் அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க லா இல்லா இல்லான் சுபானக்க இன்னி குந்தும் நல்ல உள்ள நுழைஞ்சதுலேருந்து அதை தான் சொல்லிக்கிறேன் ஃபன் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் இருள்களிலே அவர் அழைத்து கொண்டே இருந்தார் என்ன அழைத்து கொண்டு இருந்தார் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார் அல்ல இருக்கா லா இலா இல்லா அந்த சுபஹானக் இன்னி குந்தும் நல்லா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ தூயவன் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் அவருடைய அழைப்பை ஏற்று அவரை காப்பாற்றியதாக சொல்கிறானா இல்லையா இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்விடம் தம்முடைய துன்பத்தை பொறுப்பு சாட்டினார்கள் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்தான் இதில் அல்ல நமக்கு ஒரு வாக்குறுதியை தர்றான் நமக்கு இது மாதிரி என்ன துன்பமாக இருந்தாலும் எந்த நெருக்கடியா இருந்தாலும் நாமும் அல்லாஹவை பொறுப்பு சாட்டுவோமே ஆனால் அல்ல நம்மளை காப்பாற்றுவோம் இறை தூதர்களுடைய செஞ்ச துவாவை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு அல்லாஹ பதிலளித்த முறைகளை அல்ல அதுல இருந்து அவங்களை காப்பாற்றியதை அவங்க பிரார்த்தனையை அங்கீகரித்து செய்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஓ கதாலிக்க நஜிசில் முஹசினின் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி வழங்குவோம்ங்கிறோம் இறைத்துதர்களுக்கு மட்டும் இல்லைங்கிறான் அல்ல இறை தூதர்கள் என்கிட்ட இப்படி துவா செஞ்சாங்க அவங்க துவாவனை அங்கீகரிச்சுட்டேன் ஓ கதாலிக்க நஜிசில் முஹர்சினேன் இவ்வாறே நன்மை செய்வோருக்கும் நாம் கூலி வழங்குவோம் நீ என்கிட்ட நம்பி உன் கவலை என்கிட்ட ஒப்பட உன்னுடைய கவலை நான் தீர்த்து வைக்கிறேன் அர்த்தம் உன் கவலை நான் தீர்த்து வைக்கணும்னுடைய பயத்தை நான் போக்குகிறேன் உனக்கு தேவையானவற்றை நான் தருகிறேன் என நம்பி என்கிட்ட பிரார்த்தனை செய் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாஹவிடம் நம்முடைய கவலை ஒப்படைப்பது மட்டும்தான் யூனுசலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹு சொல்லி அவங்கள காப்பாற்றியதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அதன் இறுதியிலையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உங்கள் கதாலிக்க நுஞ்சில் முக்மினின் இவ்வாறே மோமின்களை நாம் காப்பாற்றுவோம்ங்கிறான் யூனு சபி மட்டும் காப்பாற்றினது இல்லைப்பா இது இது இறை தூதர்கள் சம்பந்தப்பட்ட டாபிக் மட்டும் இல்லை உங்கள் கதாலிக்க நுஞ்சில் முக்மினின் மோமின்களையும் இவ்வாறே நாம் காப்பாற்றுவோம் எந்த மோமின் என்னை நம்பி அழைத்தாலும் அவனுடைய கவலை என்னிடத்தில் பொறுப்பு சாட்டுவானையானால் அவன் கவலைக்கு நான் பொறுப்பு அவனை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய வேலை அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம கவலையை மட்டுமே சுமந்து கொண்டு திரிகிறோமே ஒளியே அந்த கவலையை அல்லாஹ் இடத்தில் ஒப்படைப்பதை மறந்து விடுகிறோம் அல்லா இருக்கிறோம் எவ்வளோ துவாசையும் எப்போதான் நம்ம நம்முடைய கவலையை பற்றி நம்முடைய பிரச்சனையை பற்றி அல்லாஹ் அழுது புலம்பி சொல்லி பிரார்த்தனை செஞ்சுருக்கிறோமா நம்ம கவலையை அல்லாட்டை ஒப்படைச்சிட்டேன் இனி நான் இதை பற்றி திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுருக்கிறதா நபியல் நகிம் சல்லல்லா அலிஸ்லாமங்க யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த துவாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எவர் ஒருவர் தம்முடைய பிரார்த்தனை தாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து விட்டு இந்த ஆயிலாக இல்லா அந்த தம்முடைய கோரிக்கையை கேட்பாரால் இல்லா அஜாபஹுல்லா அல்லா அவருக்கு பதிலளிக்காமல் இருப்பதில்லை சொன்ன சொல்றாங்க நம்ம சொல்லி நம்ம பிரார்த்தனைக்கு அல்லா முக்கியத்துவம் கொடுக்கிறான் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனை அல்ல அங்கீகரிக்கிறான் அப்ப பிரார்த்தனையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குமே உறுதியான நம்பிக்கை இருக்குமையானால் நம்ம கவலையை சுமந்து கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கெடுத்தாலும் பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு தெரிய வேண்டிய தேவையில்லை இல்லை நீங்க ஜக்கரிய அலி இஸ்லாமாவுடைய வரலாற்றை பத்தி நம்ம பார்த்துருப்போம் ஜக்கரிய அலி இஸ்லாமா அவங்க யாருக்கு பொருட்படுத்திருந்தாங்க மரியம் இஸ்லாத்துக்கு பொருட்படுத்திருந்தாங்க மரியம் அலை அவங்க அந்த பள்ளிக்குள்ள மெஹராபுக்குள்ளே போறாங்க போகும்போது அங்கே என்ன இருக்குது உணவு இருக்கிறது குள்ளமா தஹலா அலைஹா ஜக்கரியல் மெஹராபை வஜத ஐந்தஹா ரிஸ்கா ஒவ்வொரு முறை மெஹராபிற்குள் சக்கரியா நுழையும் போதெல்லாம் அங்கே உணவு இருப்பதை பார்க்கிறார் ஒவ்வொரு தடவை உள்ளுக்குள்ளே போகிறாங்க அங்கே உணவு இருக்கிறது ஆனால் அங்கே உணவு வருவதற்குரிய முகாந்திரமே இல்லை உணவு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை இவரும் கொண்டு வரல சக்கரியா அலி இஸ்லாம் அவங்க கொண்டு வரலை வேறு யாரும் கொண்டு வந்ததற்குரிய அடையாளமும் இல்லை ஆனால் உணவு இருக்குது ஒவ்வொரு முறை போகும்போதும் இருக்குது அப்போ சக்கரியா அலி இஸ்லாம் அவங்க மரியம் கேட்குறாங்க யா மரியம் லக்கி ஹாதான் மரியமே இந்த உணவு நமக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்கிறாங்க மெஹராப்பில் என்ன வரும்போதெல்லாம் கரெக்டாக சாப்பாடு இருக்கு எப்படி கிடைச்சிச்சி என்ன அலி சொன்னாங்க காலத்து இது ஹுவந்து வந்தது இன்ன கைரி எருசுக்கும் இறைவன் தான் நாடியோருக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான் இப்ப வழிவகை இல்லாமல் அல்லாஹ் கொடுப்பான் இது யார் சொன்ன பதில் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் இந்த இடத்துல பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதில் சக்ரியாலி இஸ்லாம் அவங்க உறுதி அடைகிறாங்க பரவாயில்லையே எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இருக்குது மரியம் கேட்குறோம் மரியம் என்ன சொல்கிறாங்க அல்லா தந்தான் அல்லா எப்படினாலும் தருவான் ஒரு ஆளுக்கு அல்லா கொடுக்கணும்னு நினச்சா எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான் இப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அங்கேதான் சக்கரியா துவாச்சிய ஆரம்பித்தார் ரப்பி மில்லதும் கதுரியத்தன் தையீபத்தன் இறைவா எனக்கு நீ நல்ல ஒரு தூய்மையான சந்ததியை தான் சக்கரியாலை இஸ்லாத்துக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை நீண்ட காலமாக குழந்தை இல்லை அவங்களும் அவங்க மனைவியும் வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள் ஆனால் பிள்ளை இல்லை சரியா அந்த நிலையில் இந்த அற்புதத்தை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவின் மீது உறுதி கொண்டவர்களாக தம்முடைய கவலை அல்லா இடத்தில் ஒப்படைக்கிறாங்க பரவாயில்ல இப்படி கிடைக்கிது அல்லா நினைச்சா எப்படினாலும் கொடுப்பான் இறைவா நான் தான் என் மனைவி தான் எங்களுக்கு குழந்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை சூழல் இல்லை தான் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் தான் ஆனால் நீ என்னை கைவிட மாட்டாய் ஆகவே உன்னை நம்பி நான் கேட்குறேன் இன்னக்க சமயத்துவா நீ பிரார்த்தனைக்கு செவிமடுப்பவன் பதிலளிப்பவன் ஆகவே எனக்கு நீ தான் தூய்மையான தா என்று சக்கரியா இஸ்லாம் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க அல்ல அவருடைய பிரார்த்தனை ஏற்று அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தான் சரியா அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பிரார்த்தனையின் மீது ஒரு தௌஹித்வாதிக்கு ஒரு முஸ்லீமுக்கு நம்பிக்கை இருக்கணும் உறுதியான நம்பிக்கை இருக்கணும் அல்லஹோ எப்போதும் நம்ம பிரார்த்தனையின் மூலமாக கனெக்டிங்கில் இருப்போமே ஆனால் நம்ம உள்ளத்தில் எந்த கவலைக்கும் இடம் இருக்காது ஒரு கவலை வரும் அல்லாட்டை ஒப்படைப்போம் அது போயிடும் திரும்ப இன்னொரு கவலை வரும் அல்லாட்டை ஒப்படைப்போம் அதுவும் காலியாகிவிடும் நம்முடைய உள்ளம் கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நீங்கிய ஒரு உள்ளமாக பாதுகாப்பான ஒரு உள்ளமாக மாறும் அதுக்கு பிரார்த்தனை முக்கியமானது அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தரும் இதே வேலையில் இதெல்லாம் நமக்கு உலகில் ரீதியாக ஏற்படக்கூடிய கவலைகள் உண்மையிலே நம்ம ஜமாத்து மக்களில் பலருக்கு இம்மாதிரியான கவலைகளும் தம்முடைய கிளை சார்ந்து மாவட்டம் சார்ந்து மக்களுடைய ஒத்துழைப்பு சார்ந்து தாவா பணி சார்ந்து மக்கள் அவர்களுடைய தீமைகள் சார்ந்து பல கவலைகள் ஏற்படுது இந்த கவலையை பொறுத்தவரையிலையும் இது முற்றும் முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டிய கவலை என்றும் நம்ம சொல்லிவிட முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவில் இது போன்ற கவலைகள் இருக்க வேண்டியது தான் அதுக்காக தபில ஜமாத்தில் சொல்கிற மாதிரி கவலையாக இருந்துடக்கூடாது தபில ஜமாத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க அந்த கஸ்துங்கிற பேரில் மதுரீப் தொழுதுட்டு போய் கூப்பிட போவாங்க நாங்களாம் தபில ஜமாத் மசால்தான் ஓதணும் கஸ்துக்கு கூப்பிட போவாங்களா அவரை கூப்பிட்டுக்கிட்டு அமீர் ஷாப் தான் கூப்பிடுவார் வாங்க எதுக்கு கொஞ்சம் தீனுக்காக வேண்டி கவலைப்படுவோம் வாங்க அப்படிங்க வாங்கி அதை சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு கவலையே வரும் ஆஹா நான் நல்லா தட இருக்கிறேன் ஏயா கவலைப்படணும் கையை பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க எது கேட்டால் தீனுக்காக வேண்டி கவலைப்படுவோம் மாறுங்கள் அவர் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நம்ம சந்தோஷமாக தானே இருக்கிறோம் நம்மளுக்கு எதுக்கு இவர் கவலைப்படணும்னு கூப்பிடுறாங்கன்னு அமீர் பயான் பண்ணுவார் உள்ள பள்ளியில் உள்ள அமீர் பயான் பண்ணுவார் பயன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு சொல்லி ஒருத்தர் எழுதிருப்பார் அமீர் பயன் பண்ணாங்க கேட்றீங்க மாஷால்லா பேர் கொடுங்க ஒரு வருஷம் ஜமாத்து பேர் கொடுங்க வாங்க இன்னும் கவலை வந்துடும் அடப்பா ஒரு வருஷம் வாங்க ஒரு வருஷம் ஜமாத்துன்னு சொல்லி நாடு காலத்தை பார்க்குறாங்களே இவங்க இந்த கூட்டத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி அவனுக்கு கவ கவலைப்படுவோம் வாங்கன்னு சொல்லியே அழைப்பார்கள் அப்படி ஓவரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் மார்க்கத்துக்காக வேண்டி உள்ள கவலை என்பதும் அம்சமாக தான் செய்யும் ரசூசல்லா அலி இஸ்லாமுங்கும் கவலைப்பட்டாங்க கவலை இருந்தால் தான் தாவா இருக்கும் மக்களின் மீது கவலை இருந்தால் தான் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும்

கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரசுல்லா தம்மை தாமே அழித்து கொள்ள முற்பட்டார்களாம் அழித்து கொள்ள முற்படுற அளவுக்கு கவலைப்பட்ட பொழுதுதான் அல்லாஹு ரப்புல்லா அலமீன் திருக்குறள்ல அறிவுரை சொன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு கவலைப்படாதீங்க என்று அல்லாஹு ரப்புல்ல ஆலமின் சொல்கிறான் அப்போ ரசுல்லா இடத்துல ஒரு கவலை இருந்திருக்கிறதல்லவா பிரச்சார ரீதியாக மக்கள் திருந்த வேண்டும் என்பதாக இந்த தௌஹீத் மக்களை போய் சேர வேண்டும் என்பதான ஒரு கவலை இருந்திருக்கிறதா இல்லையா அதே மாதிரிதான் தாய்ஃபுல்ல ரசுல்லா பிரச்சாரம் பண்ண போகும் பொழுது மக்கள் ரசுல்லாவுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப அந்த மக்களை அழித்து விடவா என்று மாணவரை அனுப்பி அல்லாஹ் கேட்பான் அந்த நேரத்திலையும் ரசுல்லாவிடமிருந்து இருந்து எது வெளிப்படுகிறது கவலை தானே வெளிப்படுது அழிக்கவா அழிச்சிடாதீங்க இவங்க நம்பாட்டாலும் இவங்க தலைமுறை நம்புவார்கள் ஈமான் கொள்வார்கள் அழிச்சிடாதீங்க என்று அந்த மாணவருக்கு நபியல் அல்நாயின் சலல்லா அலிசல்லம் அவங்க பதில் சொன்னாங்கிறத பாக்குறோம் அப்போ காரணம் என்ன மார்க்க ரீதியாக உள்ள கவலை இருக்கணும் தான் அது ரொம்ப ஓவரா இருக்க முடியாது அப்ப நீங்க பாருங்க ரசூசல்லா அலிசல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹூரப்பிலான் பொதுவாக என்ன நீங்கள் நினைச்சாலும் வளர்ச்சி இல்லை அப்படிலாம் நினச்சாலும் நம்ம உள்ளத்தில் உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த ஊர் இப்படியே இருந்து விட போவது கிடையாது அல்லாஹ் எனக்கு இந்த தௌஹிதை பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கலாம் அது நான் நான் ஆளாக இருந்தாலும் பத்து பேராக இருந்தாலும் நாங்கள் இருக்கிற வரையிலும் இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஊர் தௌஹித ஊராக மாறும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துவான் இந்த பிரச்சாரத்தின் மூலம் ஏற்படுத்துவான் நமக்கு பிறகு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் கூட்டம் வரும் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் அதன் மூலம் ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லி நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கவலையை அகற்றி பிரச்சார ரீதியாகவும் நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையை நாம் விதைக்கும் அல்ல அப்படித்தானே கொடுத்தேன் ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க சஹாபாக்களுக்கெலாம் உம்ராவுக்கு போனாங்க ஹுதைபியாங்கிற இடத்துல தடுக்கப்பட்டாங்க அங்கே தான் தடுக்கப்பட்டாங்க தடுக்கப்பட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை சுலுகுல் ஹுதைபியா ஹுதைபியா உடன்படிக்கை ஒப்பந்தம் ஏற்படுகிறது ஒப்பந்தம் ஏற்படும் பொழுது சகாபாக்களுக்கெல்லாம் கவலை பெரிய கவலை எவ்வளோ ஆசையாக போகணும் எஹராம்லாம் அணிஞ்சு யோசிச்சு பாருங்கள் எஹராம்லாம் அணிஞ்சு பளிப்பிராணிலாம் கூட்டுக்கிட்டு ஒரு ரசுல்லாவோடு போகிறாங்கன்னா எவ்வளவு கனவுல போயிருப்பாங்க எவ்வளோ ஆசையில் போயிருப்பாங்க திடீர்னு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கா அதுவும் நீண்ட காலத்திற்கு பிறகு காப்பாவை பார்க்க போகிறோம் சொந்த ஊரை பார்க்க போகிறோம் சொந்த மண்ணை பார்க்க போகிறோம் உள்ள வழிபாட்டு தலத்துக்கு உள்ளே போய் நம்ம வழிபட போகிறோம்ங்கிற ஆசையில் கனவுல போகிறாங்க திடீர்னு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தடுக்கப்பட்டு இங்கே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை வெளியே போன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவங்க கனவே சுக்குனுடாக உடையும் இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம் ஹஜ்ஜி சீசனில் நிறைய ஹஜ்ஜி சர்வீஸுங்கிற பேரில் மக்களை ஏமாத்துவாங்க பொருளாதாரத்தை லட்சக்கணக்கில் வாங்கி உங்களுக்கு அந்த ஹோட்டலில் காபத்துலாவுக்கு பக்கத்தில் ஹோட்டல் உங்களுக்கு புக் பண்ணிட்டோம் வாங்கி இவர் எல்லாம் ரெடி ஆகிடுவார் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போய் சொல்லிடுவார் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் துவா செய்யுங்க ஹஜ்ஜிக்கு போகிறேன் துவா செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து சென்னைக்கு வந்துடுவார் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார் ஏர்போர்ட்டில் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் ஏறிடுவார் கனெக்டிங் ஃப்ளைட்டு பாம்பே போய் போகிறோம் அப்படிங்குவாங்க பாம்பேயில் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தா கை ஊற்று விட்டுருவாங்க இல்லை உங்களுக்கு அந்த ரூமு புக் ஆகலை டிக்கெட்டே புக் ஆகலையே உங்களுக்கு ஏமாத்திருக்கிறாங்க நீங்கள் ஊருக்கு போங்கன்றுவாங்க எது பாம்பேயில் வச்சு சொல்லுவாங்க அழுவாங்க ஆஹா சொந்தக்காரங்க எது இவருக்கு கவலை என்னென்னா காப்பத்தில் பார்க்கலங்கிறது ஒரு கவலை சொந்தக்காரங்கிட்ட ஃபுல்லாக சொல்லிட்டோமே ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டோம் இப்போ நான் வெறுமனே ஊருக்கு போனால் என்ன ஆகுறது எல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு மும்பையிலேயே பத்து நாள் தங்கிடுறாங்க ஹஜ்ஜு முடிகிற வரையிலையும் தங்கிட்டு அதுக்கப்புறம் பழைய எஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கு வரதுக்கும் ஆட்கள் இருக்குது காதுங்காது வச்ச மாதிரி சொல்லிக்கிறது போன போகவே இல்லைப்பா பாமாத்தி விட்டாங்க பாய் லட்சக்கணக்களை ஏமாத்திட்டாங்க இப்படிலாம் ஆள் இருக்குங்க நெஜமாங்க உம்ராவுக்கு போய் ஏமாந்தவர்கள் பல பேர் நமக்கு தெரியும் அப்போ இப்படியாக ஒரு ஏமாற்றப்பட்டு திரும்ப வரும்பொழுது எவ்வளோ ஒரு 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 வழி இருக்கும் கவலை இருக்கும் அந்த கவலையில் சகாபாக்கள் இருந்தாங்க அதனால தான் போய் முடிய விட்டுங்க மலிங்கன்னு சொல்ல சொன்ன பொழுது சகாபாக்கள் போக மாட்டேன்ட்டான் காரணம் உள்ளத்தில் கவலை இருக்குது நம்ம என்ன நினச்சி வந்தோம் காபத்துள்ளாவுக்கு போவோம் தொழுவோம் நினச்சி வந்தோம்னா இங்கேயே வந்து முடிய மலிக்க சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த இந்த ஒப்பந்தம்லாம் தேவையா என்கிற அளவுக்கு விரக்தியில் இருக்கிறாங்க அப்போ அவங்க மனைவி ஆ ஆறுதல் சொன்னாங்க அதெல்லாம் வேறு இறுதியில் அல்லாஹூரப்புல்லாலமின் திருக்குறான் யார் ஒளி அந்த மக்களுக்கு சகாபாக்களுக்காக ஆறுதல் சொல்கிறான் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறான் பாருங்கள் லக்கது ரசூலஹு ரூயா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு காட்டிய கனவை உண்மைப்படுத்துவான் அல்லாஹ் ரசுல்லாவுக்கு சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவீங்க உம்ராவுக்கு போவீங்க காபத்துல்லாவுக்கு போவீங்க நல்லா ஒரு கனவை காட்டியிருக்கலாம் அந்த கனவை ரசுல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்குறாங்க அதனால தான் அல்லாஹ் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறான் அல்ல கண்டு சதக்கு அல்லாஹு ரசூல் அல்லாஹ் தன் தூதருக்கு காட்டிய கனவை உண்மைப்படுத்தியே தீர்வான் இல்லை தது குளுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நீங்கள் விரைவாக காபத்துள்ளாவிற்கு செல்வீர்கள் எப்படி செல்வீர்கள் நல்லா சொல்றான் பயப்படாம உள்ளுக்குள்ள போவீங்க தலையை மலித்தவர்களாக காபத்துள்ளாவிற்குள் நீங்கள் நுழைவீர்கள் தலை முடியை குறைத்தவர்களாக நீங்கள் காபத்துள்ளாவிற்குள் நுழைவீர்கள் அங்கே தவாஃப் செய்வீர்கள் வழிபாடுகளை செய்வீர்கள்

பெரிய அளவிற்கு அறிவிப்புகள் இல்லை உள்ளுக்குள் செலுகிறார்கள் காபத்துள்ளா ரசுல்லாவுடைய முஸ்லீம்களின் வசமாகிறது எப்பேற்பட்ட வெற்றி இப்படியான நிகழ்வுகள் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஏற்படும் சின்ன ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது அல்லாவுடைய பணியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில் சில பலவீனம் ஏற்படுதா இந்த பலவீனத்தை அல்லாஹ் போக்குவான் அல்லாமல் நம்பிக்கை வைக்கணும் ஒரு புரோகிராம் பண்ணணும் நினைக்கிறோம் பொருளாதாரம் இல்லை அதோடு இழுத்து மூடிடக்கூடாது கூடாது கண்டிப்பா அல்லா பொருளாதாரத்தை தருவான் நினைக்கணும் ஒரு ஊர்ல போய் தாவா பண்றோம் அங்க பெரிய அளவுல வரவேற்பு இல்லை இளைஞர்கள் பெரிய அளவில் வரவில்லை கண்டிப்பாக வருவார்கள் இளைஞர்கள் நாம் உரிய முயற்சியை செய்தால் இளைஞர்கள் வருவார்கள் தாவாவுல நம்பிக்கையோடு எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையுமே தொய்வு மனப்பான்மையும் நாம் அணுகிவிடக் அதுதான் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்ப இந்த அம்சத்தை சுமந்து கொண்டு செயல் திட்டத்தை அழகிய முன் மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம்ங்கிற ஒரு செயல் திட்டம் எங்கு பார்த்தாலும் மனநிறைவை தரக்கூடிய பிரச்சாரங்கள் கிளைகள் தோறும் பேரணிகள் நடைபெறுகிறது தர்பியாக்கள் நடைபெறுகிறது பொதுக்கூட்டம் நடைபெறாத இடங்கள்ல எல்லாம் பொதுக்கூட்டம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கடுமையான பிரச்சாரத்தை பார்த்து வழியேற்றில் இருக்கக்கூடியவர்கள் ஜமாத் என்று தங்களை கொள்ளக்கூடியவர்கள் இவங்கள ஊருக்குள்ள விடக்கூடாது மறுபடியும் வர்றாங்க கிளம்புறாங்க ரொம்ப தீவிரமா உள்ளுக்குள்ள வர்றாங்க ரொம்ப தீவிரமா நம்ம மக்களை பிடிக்கிறாங்க நம்ம கொள்கையை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள் அதனால தான் திருப்பத்தூர்ல மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பிரச்சனை பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா இல்லையா திருப்பத்தூரில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் அஜ்மீர் அவர் பேரில் தர்கா இருக்குது காஜா கரீப் பந்தே நவாஸ் அவர் பேரில் ஒரு தர்கா இருக்குது பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதுவரை அமைதியாக இருக்கிறாங்க என்ன காஜா ஹரீஃபுக்கு பந்தே நவாஸ்ன்னு சொல்லவும் வந்துட்டாங்க எங்கள் காஜாவை பற்றி சொல்லத்துக்கு நீ யாரா எங்கள் காஜாவை பற்றி நீ எப்படி சொல்வேன் காஜாவை பற்றி சொல்லத்துக்கு நீ யாருன்னு வந்து சட்டையை பிடிக்காத குறையாக பிரச்சனை பண்ணி இப்போ பாருங்கள் அவங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு சின்ன அளவில் ஒரு கவலை ஏற்படுது அந்த மக்களுக்கு ஒகுனாக்கி ஒரு ரனகலைப்படுத்தி கவலை அப்படியே மாறுதா இல்லையா மக்களுடைய சப்போர்ட்டை பார்க்குறாங்க ஒத்துழைப்பை பார்க்குறாங்க கண்டிப்பாக அல்ல அங்கே ஒரு பிரச்சாரத்தின் மூலம் பல மக்களுக்கு தவுகிதை கொண்டு போய் சேர்க்க உதவுவான் நம்புகிறாங்க அப்போ இப்படி எழுச்சியோடு இந்த செயல்திட்டத்தின் மூலமாக பிரச்சாரம் பரவலாக பல பகுதியில் நடக்கும் ஒரு வீடியோ அனுப்பி வச்சுருந்தாங்க நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு ஜும்மாவில் ஒரு சுண்ணஜமா தெலிமிஷா என்ன செய்கிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த வீடியோவை தான் அவங்க வெளியில் போட்டிருக்கிறாங்க அதைத்தான் நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க முழுக்க முழுக்க நம்ம பிரச்சாரத்தை சொல்லி இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை தவி தவிதுன்னு வர்றாங்க கெடுக்க பார்க்குறாங்க விடக்கூடாது இவங்களை விடக்கூடாது இவங்க நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வர விடக்கூடாது வளர விடக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளை முழுக்குவதற்கு நம்முடைய பிரச்சாரத்திற்கு தடை ஏற்படுத்துவதற்கு எப்படி பேசுவார்களோ அப்படி பேசுகிறாங்க நம்ம மாவட்டத்தில் அவள் பாருங்க அப்போ நம்ம பிரச்சாரம் போய் சேருதா இல்லையா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது நீங்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணது அவங்க செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏமாற்றி மக்களுக்கு மத்தியில் தவறான கொள்கையை புகுத்தி சொல்லக்கூடியதை அது உடைத்து காட்டுகிறதுங்க அதனால் பாதிப்படைகிறாங்க ஜும்மாவில் இன்னலாம் எல்லாம் பேச மாட்டாங்க அவங்க ஜும்மாவில் பேசுகிறதுக்குள்ள காஜாகரி பந்தேனவாசத்தான் அந்த கதை தான் அந்த ஒழியாக என்ன பண்ணார் இந்த மகான் என்ன பண்ணார் எல்லாம் கேட்டு பாருங்கள் குரான் வசனம் அதிகமாக இருக்காது ஹதீஸுகள் அதிகமாக இருக்காது அவங்களுக்கு குறிப்பிடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தான் ஜும்மாவுக்குன்னா ஏகப்பட்ட குறிப்பெடுக்கணும் ஜும்மா தாய்க்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பெடுத்து போய் பேசணும் அவங்களுக்கு ஜும்மாவில் குறிப்பு குறிப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அந்தளவுக்கு வாயில் வந்ததை பேசிக்கிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய கதைகள் அவுளியாக்களின் பேரால் கற்பனை கதைகளை கலந்துவிட்டு பேசுவாங்க அதுதான் ஜும்மா இப்போ நம்மளை பற்றி பேசுறாங்கன்னா நம்ம பிரச்சாரம் அவர்களை போய் சென்றடைகிறது நம்ம பிரச்சாரம் அவர்களை தொந்தரவு செய்கிறது அதானே நமக்கு வேணும் நம்ம பிரச்சாரம் தான் நமக்கு பண்ணணும் இவர்களே நம்மை அறியாமையில்தானே திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அறியாமையில் தானே நம்மை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சத்தியம் என்பதை அவர்கள் பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லும் பொழுது சத்தியத்தை ஏற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க அந்த விதத்தில் இன்னும் நம்முடைய செயல் திட்டத்தை நம்ம அதிகப்படுத்தணும் வைப்பை வேறொருத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த செயல்திட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது இதுதான் நம்ம வேண்டி செய்யக்கூடிய ஒரு செயல்திட்டம் இது இந்த தௌஹல இத்தனை வருஷ காலமாக நம்ம மக்கள்கிட்ட என்ன சொன்னமோ அந்த தௌஹிதை தான் இந்த மாதத்தில் சொல்ல இருக்கிறோம் ஷிற்குக்கு எதிரான நம்முடைய பிரச்சாரத்தை வீரியப்படுத்த இருக்கிறோம் இந்த ஒரு மாத காலத்தில் இணை வைப்பை இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்கிற தலைப்பில் மூல முழுக்களை எல்லாம் தெருமுனை பிரச்சாரங்கள் மெகாபன் பிரச்சாரம் என்று மூளை முழுக்ககள் எல்லாம் மௌளுதுக்கு எதிரான பிரச்சாரம் வீரியமடைய ஈமானை உள்ளத்தில் இருத்தி பிரார்த்தனையின் மீது உறுதியான நம்பிக்கை ஆனால் எந்த கவலையும் நம்மை அண்டாது நம்முடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் அல்லாஹ் இடத்தில் பொறுப்பு சாட்டுவது மட்டுமே நம்முடைய வேலை இந்த நேரத்தில் நினைவு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்